ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாடு திருப்பி எடிஷன். நான் உங்கள் மாதவராஜ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஒர்க் பண்ண தேவையில்லை. என்னது ஒர்க் பண்ண தேவையில்லை, அப்படி எப்படி அப்புறம் எப்படி நான் வந்து இதில் ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்க நாங்கள் போகிற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கேன். எக்கச்சக்கம் அப்டேட்ஸ் வீடியோ வரதுக்கு முன்னாடி எடுத்துக்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெண்டு வெப்சைட் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வெப்சைட்மே பார்த்தீங்கன்னாக்கா ETH, அதாவது எத்திரியம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஓகேங்களா, ரெண்டையுமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ETH கோல்டு மைனிங் அப்படிங்கிறதையும், அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ETH ப்ரோ மைனர் அப்படிங்கிற அந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ETH வாலெட். ஓகேங்களா, அந்த ETH வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டானதாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன், நான் யூஸ் பண்ணிக்கிறது பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய. ஸோ இந்த வேஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் என்னை தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இதை பற்றின ஸ்பெசிஃபிக் வீடியோ வேணாலுமே நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம், நான் கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இதில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ETH வாலெட் அட்ரஸ் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ETH இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லா கிரிப்டோ கரன்சி இதில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், டெபாசிட் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் இதில் நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டெபாசிட் அப்படிங்கிறத கொடுத்து இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு பின்னை வந்து 6 டிஜிட்டில் வந்து செட் பண்ணிக்கங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதுதான் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ETH வாலெட்டும் அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அதனால் அதை வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ETH அட்ரஸ் எல்லாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து மைனிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தோசி கணக்கில் வந்து நம்மளுக்கு வந்து மைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வெளியே கூட போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் அண்ட் ரிசீவ் 5 லக்கி ஸ்பின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு 5 லக்கி ஸ்பின் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பர்டிகுலர் சதவீதம் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஸ்பின் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். ஸோ சாரி, அந்த ஸ்பின்னில் வந்து நம்ம வந்து டச் பண்ணோம். ஓகேங்களா, அந்த ஸ்பின் நடுவில் வந்து டச் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6131 சத்தோசி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ சத்தோசி ETH இல்லை, சத்தோசி. ஓகேங்களா, அந்த லாஸ்ட் இருக்கிறது. அதேமாதிரியே 5 ஸ்பின்னையுமே நம்ம வந்து சுற்றிடலாம். ஓகேங்களா, ஸோ 5 ஸ்பின்னுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின் கூட கொடுக்க மாட்டாங்க, பட் அது வரையும் நம்ம வந்து சுற்றி முடிச்சிடலாம், 5 ஸ்பின்னையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு வந்து நெருங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 சதோசி பக்கம் இதுலேயே வந்து கிடச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 361 வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதேமாரி உங்களோட ஸ்பின்னை வந்து சுற்றி முடிச்சிருங்க. இது சூப்பராக பேமெண்ட்லாம் வந்து தந்துருக்காங்க, பேமெண்ட்டை பொறுத்தவரையும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து கேரண்டியடாக சொல்ல முடியும், பக்காவாக வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். என்னோட பேமெண்ட் இப்போ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்கள் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம், மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பின் வந்து முடிச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு போனோம்னாக்கா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 42,000 ஆயிடுச்சு. ஸோ இதேமாரியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மினிமம் வித்ட்ரா அப்படின்னு இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 0.03 ETH வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 0.03 ETH வரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரையும் ஆகும். ஓகேங்களா, ஸோ 1.5 மந்த்ஸ்லேருந்து 2 மந்த்ஸ் வரையும் ஆகும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா ஒரு வேலையுமே செய்ய போகிறதுல நம்மளுக்கு கிடைக்க போகிறது எவ்வளோ அப்படின்னாக்கா அதை கூகுள்லேயே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ETH 2INR போட்டோன்னா அந்த 1.5 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு 1,090 ரூபா. ஸோ 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம மைன் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட 1,000 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இதேமாரியே நீங்கள் என்ன பண்ணலன்னாக்கா ETH வாலெட் இன்னொரு 2-3 வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அனதர் வீட்டில் இருக்க செல்லில் வந்து இந்த வெப்சைட் வந்து மைனிங் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 3 செல்லாக ஆரம்பிச்சு விட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா, 4 செல்லாக ஆரம்பிச்சிங்கன்னா 4,000 ரூபா, 5 செல்லாக ஆரம்பிச்சிங்கன்னா 5,000 ரூபா. ஓகேங்களா, ஸோ இதேமாரியே உங்கள்கிட்ட இருக்க அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அதையுமே பெருகிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன்றா வித்ட்ரா எடுத்து நீங்கள் 5,000 கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின வீடியோலாம் வேணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ வந்து போடுறோம். ஓகேங்களா,
அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் இன்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அனதர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க மெயின் அக்கௌண்ட்டாக ஒன்று வச்சுட்டு இந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து அதுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரல் இன்கமும் 50% வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஓகேங்களா 15% வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ETH ப்ரோ மைனர். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தயவு செஞ்சு ரெண்டு வெப்சைட்டுமே யாருமே வந்து அப்கிரேட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ அப்கிரேடே நம்மளுக்கு வந்து ஃப்ரீலேயே நம்ம வந்து எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ அப்கிரேட் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் இதுலேயுமே அதேமாரி தான் உங்களோட ETH வந்து பேஸ் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டு 4 டிஜிட் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறது தான், யாரும் அப்கிரேட் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு இதுலேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க மைனிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதில் கொஞ்சம் நின்று ஆகுது, பட் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அந்த இது தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருக்குது, இதை வர மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பக்காவாக பேமெண்ட் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்டேட்டில் வந்து பக்காவாக வந்து ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு அனதர் நம்பரில் வந்து கால் வந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ சூப்பர் வந்து எல்லாத்துமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். நானும் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ ஸ்பின்னர் ஆப்ஷன் இதில் வந்து கிடைக்கல போல், ஜஸ்ட் வந்து மைன் பண்ணுறது மட்டும்தான் ஓகேங்களா. பட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரண்ட் என் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரெஃபரண்ட் என் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து போகணும், நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து இதில் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து அஃப்ளைட் இன்கம் வந்து பார்த்திங்கனாக்கா 10% வந்து தராங்க எவ்வளோ ரெஃபரலுக்குமே. அவங்களுக்கு எவ்வளோவுக்கு மைனிங் ஆகுதோ அதிலேருந்து 10% உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதேமாரி அவங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆக அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு 10% வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு BTC எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 0.10 ETH எடுக்கிறாங்கனாக்கா உங்களுக்கு 0.10 ETH வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதுபடி ரன் ஆகிட்டு இருக்குது. உங்கள் சர்க்கிளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ENO வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள்கிட்டயே ஒரு 2-3 செல்லு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ப்ரௌசர் வச்சு கொஞ்சம் சேஃபாக வந்து VPN இதேமாரி யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஃபாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் ஓகேங்களா. பட் உங்களுக்கு ETH வாலெட் வந்து நிறைய இருக்கணும். அதுக்கு நிறையவே நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இருக்குது. வாசரிக்ஸ் இருக்குது, ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது, இன்னும் நிறைய வந்து இருக்குது. ட்ரஸ்ட் வாலெட்லாம் ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. ஸோ அதில் நீங்கள் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், நிறைய க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்தமாரி இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஓகேங்களா. பட் கொஞ்சம் சேஃபாக வந்து பண்ணுங்கள், உங்களோட மொபைலில் பண்ணும்போதே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அனதர் மொபைல் இருந்துச்சுனாக்கா சூப்பர், நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப் இருக்குனாக்கா அதில் ஒரு அக்கௌண்ட்டை போட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரியே மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான இயர்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதில் பே அவுட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க செகண்ட் வெப்சைட்டில் அப்படின்னா பே அவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போங்க. ரீசெண்டாக எடுத்தவங்களோட அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வித்ட்ரா எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவோம். வித்ட்ரா எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ஹோம் பேஜ்லேயே வந்து இருக்குது பாருங்க. ஸோ வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு வந்து எவ்வளோ இருந்தால் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.1 ETH இருந்தாங்க நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு 0.1 ETH வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாக்க அதேமாரி தான், 1.5 மந்த்ஸ்லேருந்து 2 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த 0.1 ETH வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கான இன்கம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்க 0.1 ETH to INR அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3620 ரூபா ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ அப்போ நீங்கள் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான இன்கம் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க. அதேமாரி இதேமாரியே நம்ம வந்து 2 வெப்சைட் வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அந்த 2 வெப்சைட்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கான இன்கம் அப்போ வந்து பார்த்துக்கங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக எல்லாமே பக்காவாக வந்து பேமெண்ட் தரக்கூடிய வெப்சைட் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் நல்லா வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லா ப்ரூஃப்புமே அதாவது இதை யூஸ் எனக்கு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவர் கான்ஃபிடன்ஸாக வந்து சொன்னார் அதேமாதிரி நிறைய பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து நீங்கள் வந்து இன்கம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தில் வந்து 4000 ரூபாய் எடுக்க முடியுது. அப்போ 2-3 அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இசையாக 10000 ரூபாய் 12000 ரூபாய் பக்கம் எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுங்கள் நண்பா, அப்படின்னா தான் நமக்கான பேமெண்ட் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வசரிக்ஸ் இதேமாரி ETH BTH வாலெட்லாம் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதேமாரி வீடியோ வேணும் மறக்காம வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மோர் தென் என்னென்ன வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பட தமிழ் அண்ட் பிரச்சனை நான் உங்கள் மாதிரி